இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாகியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டாக நடந்துச்சு. என்னென்னா, எப்படி ராதிகாவை வந்து இவர் வரவடாமல் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருந்துச்சு. நேத்தோட எபிசோட் பார்த்தபோது, ப்ரோமோ பார்த்தபோதெல்லாம் கோபி எதனெல்லாம் செய்வார், ராதிகாட்ட டேரக்டர் வெளில போகலாங்க வாரா, இல்லை இவர் இங்கே எஸ்கேப் ஆகி ஓடிடுவாரா, ஓடினார்னா அது இவரோட வீடு தானே, எப்படியாச்சும் மாட்டிப்பார், என்ன செய்வாங்க அப்படின்லாம் வந்து நிறைய குழப்பங்கள் ஓடிட்டு இருந்த பொழுது அவர் அழகாக ஒரு மைண்ட் கேம் ஆனார். என்னென்னா, வந்து இருக்கிறதிலே வீக்கஸ்ட் லிங்க் யார், நம்மளோட அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கி நம்ம ஒரு தடவையாச்சும் நம்மள்ட்ட பேச மாட்டாரா, நம்மள்ட்ட வந்து பாசமாக நடந்துக்க மாட்டாரா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறது பாக்யா தான். பாக்யாட்ட திடீர்னு பாசமாக இருக்க மாதிரி நடித்தோம் அப்படின்னா அவளை நம்ம என்ன சொல்ல சொன்னாலும் அதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணார் அவர். அதே மாதிரி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு கண்ணதை தடவி தலையை கோதி விட்டு, நீ எவ்வளோ நல்லா சமைக்கிற, நீ இல்லைனா அந்த வீடே தலையில் இடித்து விழுந்துடும் அப்படின்லாம் வசனம்லாம் பேசி அவங்களை அப்படியே வந்து மயக்கி ஒரு கட்டத்தை கொண்டு வந்துட்டு, நான் தான் உனக்கு காசு கொடுத்துருக்கணும், என்னால் அப்போ கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு பதிலாக ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க, கண்டவங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு இவ்வளோ மரியாதை தராங்க தரீங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக இதை வச்சே நாளைக்கு எபிசோடில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கள கூப்பிட வேணாம், அவங்கள கூப்பிட்டா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது, இதே எரிச்சலாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது, இந்த ரெண்டு வார்த்தை அவர் என்ன பண்ணுவார்னா, யூஸ்வலாகவே ராதிகாட்டையும் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் டீச்சர் டீச்சர்னு சொல்கிறது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு வார், இங்கேயும் எப்போ பார்த்தாலும் ராதிகா ராதிகானா இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு வார். அப்பப்போ ஒரே விஷயத்தை அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி பேசிப்பார், மாற்றி மாற்றி பேசி அவருக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வளர்ச்சி கொண்டு வந்துருவார். அதுதான் பார்க்குறவங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, என்னப்பா மாட்டிக்கவே மாட்டுறாரு, இவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டுமே நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் நடக்க போகுது. ஸோ இதை பேசி அவர் எனக்கு கன்வின்ஸ் பண்ணும் போது, இதை வந்து பாக்யா கன்வின்ஸ் ஆவாங்களா, இல்லை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து என் தம்பி வந்து என் தம்பிங்கள்லேருந்து எனக்குலேருந்து எல்லாத்துக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணவங்க ராதிகா, அவங்கள கூப்பிடலாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனே கோபியோடைய முகம் மாறி அவர் எரிச்சப்பட்டு ஏதாச்சும் திட்டுறதை பார்த்து, எதுக்கு அப்போ உண்மையிலே ஒரு ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாக்யா எதிர்த்து பேசி இல்லைங்க ராதியா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதனால் கோபி டக்குன்னு வந்து பாசமாக பேசுகிறத ஒரு பாசமாக பேசுகிறத நிறுத்தி எரிஞ்சு விழுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படியும் சரியான இல்லைங்க அவர் எப்படியாச்சும் நடித்து பேசி பாக்யாவை மயக்கி ராதிகா வரவிடாமல் பண்ணுவார், இதிலே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், அதனால் ஒன்றும் பெருசாக எதுவும் முன்னேற்றம்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே எழிலுடைய டவுட் அதிகமாகிட்டே போது இவர் எழில வேறு நோண்டிக்கிட்டே இருக்காரு. இதில் இந்த வாரமே எழிலுடைய அந்த ஷார்ட்டும் ரிசல்ட்டும் வேறு வரும், அந்த ரிசல்ட் என்ன நடக்க போகுது, அதை வச்சு என்னென்ன சண்டைகள் வருதுங்கிறத பார்க்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா செடியன் அண்ட் ஜெனியோட சீன், ஜெனி சீன்ஸை மட்டும் தனியாக காமிச்சா கூட சந்தோஷமாக இருக்குது, அவங்களுக்கு அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறது, அவங்க முடிக்கிறது, அவங்க செல்வி கூட சண்டை போடுறதெல்லாம், இந்த செடியன் சீன்ஸ்லாம் காமிக்கும்போது மட்டும் ஏன்னே தெரியல ஒரு கோவம் வர ஆரம்பிக்குது நமக்கு, உங்களுக்கும் அந்த மாதிரி தானே அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போதைக்கு பாக்யலட்சுமி பிடிச்ச கேரக்டர் யார், அண்டு உங்களுக்கு கோபியை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.